ஹலோ காய்ஸ், நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையத்தில் ஜூடியோ பிரான்ச் ஒன்று இருக்குங்க, அங்கே தான் நான் வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்கிணறு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த பிரான்ச்சில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது, ரொம்ப நாளாக அங்கே போகணும், ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த பிளானை நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு. ஸோ நான் மட்டும் வரலைங்க, இன்றைக்கி என் ஃப்ரெண்டோட தான் நான் இங்கே ஷாப்பிங் பண்ண வந்திருக்கேன். எப்போயுமே நம்ம தனியாக போனாலே ஒரு போர் தானே. ஸோ என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னால், ஸோ அவ கூட தான் நான் இன்றைக்கி ஷாப் பண்ண போயிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரெட் மேக்ஸியும் டெனிமும் போட்டிருக்கேன். சரி வாங்க, கடைக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ நான் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோடய ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன். ஸோ இவ தான் என்னுடைய ஃப்ரெண்டு வனிதா. ஸோ வந்தாச்சு அவளும். ஸோ கடைக்குள்ளே போகலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஷோரூமில் லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. ரேயான், காட்டன் எல்லாத்துலேயுமே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 399 தான். ஆஸ் யூஷுவல் போடக்கூடிய ஸ்லிட் குர்த்திஸ் தான் இது. ஸோ இது நல்ல கலெக்ஷன்ஸ். பட் எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸி ட்ரெஸ் கலெக்ஷன் தாங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அது என்னவோ ஒரு இது அது மேலே. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். சரி, உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணுறதுனால ஸோ இந்த மாதிரி கலெக்ஷனும் கொஞ்சம் காமிச்சு. இது பார்த்தீங்கன்னா 499. அப்புறம் பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலர்லாம் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்தது, பார்த்தவொடனே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸ் கூட இங்கே வச்சுருந்தாங்க. ஃபுட்வேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 199லேருந்து 999 வரைக்கும் நிறைய ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் கூட இருந்துச்சு. இந்த பாருங்கள், இந்த பிங்க்லாம் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் அப்புறம் தேடி 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 எங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ப்ராடான நெக்கு, பஃப் ஸ்லீவு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி தேடி போய் பார்த்தேன். ஸோ கரெக்டாக எனக்கு வந்து கண்ணில் மாட்டிடுச்சிங்க. ஸோ எனக்கு தேடி வந்த செக்ஷன் இது தான். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ். நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு கூட போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ஒரு 2 ட்ரெஸ்ஸஸாவது பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஃபைனலி ஒரு ட்ரெஸ்ஸை ஃபைன் பண்ணிட்டேங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் க்ரீம் கலரில் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ நான் கேட்ட மாதிரியே ஒரு ப்ராட் நெக்கு, பஃப் ஸ்லீவு, நீ லென்த்தில் ஒரு மேக்ஸி மாதிரி இருந்துச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து இந்த பிங்க் சூஸ் பண்ணியிருந்தான். ஸோ அவளுக்கு ரொம்ப அந்த கலர் வந்து சூட்டாக இருந்துச்சு, அட்ராக்டிவாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவளோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 799 தாங்க. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் எடுத்திருந்தேங்க. எனக்கு ரொம்ப பிளாக் பிடிக்கும், பட் இது ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது, நீக்கு லென்த்துக்கு மேலே தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இது அவ்வளோவா சூட் ஆகலை. ஸோ ஓகே, ஸோ அனதர் ஒன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ கொஞ்சம் லாங்காக பார்த்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பு வந்து மேக்ஸியில் பார்த்தேன். ஸோ இது ரொம்ப லாங்காக இருந்தது, லூஸாக இருந்தது. ஆக்சுவலி எல் தான் எனக்கு ரொம்ப லூஸாக இருந்தது, எனக்கு அவ்வளோவா இதுவுமே பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் வந்து என் ஃப்ரெண்டு வந்து வேர் பண்ணியிருந்தா, இது ரொம்ப செம்மையாக இருந்துச்சு, பட் இது அவளுக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப லாங்காக இருக்குது, சூட் ஆகலை அப்படின்ற மாதிரி அவள் வந்து ஃபீல் பண்ணா. சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். பட் எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிக்குங்க. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மைல்டு கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டு ட்ரை பண்ணாங்க, சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக இருந்தால் அதில். ஸோ ஆசமாக இருந்தது, இந்த கலர் வந்து அவளுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, சூட்டபிளாக இருந்துச்சு. ஸோ நான் சொன்னேன் இது ரொம்ப நல்லாயிருக்கு, ஸோ இதை பை பண்ணிவிடு அப்படின்னு நான் சொன்னேன். சரி ஓகே அப்படின்னா, ஸோ இந்த கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மைல்டு ப்ளூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப அவளுக்கு அட்ராக்டிவாக நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஷேடு. ஸோ நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்புறம் சரி வேணாம் இன்னொன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம். இது நல்லா இருந்தது, பட் எனக்கு க்ரிப்பு கொடுக்கல என் காலுக்கு சரியாக. ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 299 தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேட்டால் 199 தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி வாங்கலான்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஹீல் மாதிரி தான் தேவைப்பட்டுச்சு, நான் நிறைய இந்த மாதிரி ஃப்ளாட் வச்சிருக்கனால. ஸோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த க்ரீன் கலரை நான் சூஸ் பண்ணேங்க, எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப மைல்டான கலரில் இருந்தது, காலுக்கு நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஹீல் நல்லா கொஞ்சம் பின்னாடி நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால் நான் இந்த ஃபுட்வேரை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. ஸோ எதை வாங்குறது நினைத்தில. அப்புறம் கடைசி காஸ்மெட்டிக் வந்தோம். ஸோ இங்கே ஒரு லிப்ஸ்டிக் ஷேடு ஒன்று வாங்கிட்டு அவ்வளோதாங்க, முடிச்சு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய்.